ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மகளே. ஸோ நீ எப்போ இருக்கிறதே நம்ம கார்டன் கேமிங், நான் உங்கள் கடனே. ஸோ இனியான வீடு நம்ம நாடாக நான் பார்க்க போகிறேன் சொல்லி உள்ளே வந்து எட்டி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஆல்ரெடி நம்ம இந்த வீடியோ பற்றி போட்டிருந்தோம், ஹவு டு கெட் 1 மில்லியன் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கில் யூஸ் பண்ணதுனால இந்த வீடியோ பற்றி நாங்கள் வந்துருக்கிறோம். ஸோ அதனால் அந்த வீடியோ யாராவது பார்க்க பார்த்தீங்கன்னா ஐ பட்டன் லிங்க்லேயோ இல்லை கீழே கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக வந்து போய் பாருங்கள். அப்படி ஒரு வீடியோ தான் அதே மாதிரி இந்த வீடியோவும் அதே மாதிரி இருக்கும்ன்றதை தெரிவித்துக் கொள்வது நிர்வாகம் சார்பிலிருந்து. ஸோ வந்து நோ அதர் டிலே, லெட்ஸ் ப்ளே தி ரிலே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்றாஜ்ய தட்ராபிஜி பயங்கரமாக வெயிட்டாக அப்படி தைரியமாக ஒரு ரவுடி கிட்ட கூட்டிட்டு போங்களே ப்ளீஸ். கட் அண்ட் ப்ரோ, போன வீடியோவில் தம்ப்நெயில் மட்டுமே வச்சு தாளிச்சுட்டு போயிட்டேன். இந்த வீடியோவில் என்ன ப்ரோ பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம நிறைய பேர் யோசிப்போம். ஸோ போன வீடியோவில் தம்ப்நெயில் மட்டும் தான் கட்டி பவுலாக காட்டு வந்துட்டோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தம்ப்நெயில் மட்டும் வச்சு செய்ய மாட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தம்ப்நெயிலில் சில வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கில் வியூஸ் போயிருக்கும். அதை எப்படிரா அப்படின்னு நமக்கு யோசிக்க தோணும். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சாதாரணமான ஒரு வீடியோ எப்படி வைரல் ஆச்சு, அந்த வைரலான வீடியோனால எத்தனை பேரோட வைரல் இருந்து போச்சு அப்படின்ற விஷயம் தான் இனி நம்ம பார்க்க போகிறோம். உண்மையை சொல்லணும்னா வடக்கன் கிரிஞ்சில கெத்து கிரிஞ்சில கெத்து வாய்ப்பு இல்லாம வச்சு விடுவான் வடக்கன் வாயில குத்து வாயில குத்து. ஸோ ஏன் ப்ரோ அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கக்குஸ் போகிற நேரத்தில் கூட உட்காந்து கண்டென்ட்டை பற்றி யோசிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வடக்கம் மட்டும்தான் சொல்லலாம். அப்படிப்பட்ட கண்டென்ட்ஸ் தான் நம்ம இன்றைக்கி தூயின்னு வந்துருக்கோம். அந்த கண்டென்ட்ஸ்லாம் பார்த்துட்டு நீங்களே வந்து 3 தலைமுறைக்கு பின்னாடி போயிட்டு என்ன ஏன்டா உயிரோட இந்த ஜென்மத்தில் பெத்து விட்டேன்னு சொல்லி உங்கள் தாத்தா பாட்டியே திட்டிட்டு அளவுக்கு வந்து காண்டியத்தினோட கண்டென்ட்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ நோ த ரிலே, லெட்ஸ் ப்ளே த ரிலே. இப்போ வீடியோ சொன்ன அப்போ ப்ளே பண்ணுவோம். ஸோ ப்ளே பண்ணிட்டு பின்னாடி பேக்ரவுண்டில் சொல்லுவோம், அப்புறமா வந்து கண்டென்ட்டை பார்ப்போம். தாய்ப்பாசத்தில் KGF நம்ம ராக்கி பாயே வந்து மிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா என்னடா ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மில்லியன் வியூஸ் போகிறதுக்கு என்ன ப்ரோ இந்த வீடியோவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேயர் பார்த்தீங்கன்னா இவர் ஒன் டாப் பிளேயராம் அதை நம்ம நம்பணும். ஸோ ஒரு ஒன் டாப் படிச்சிட்டாரு. ஒன் டாப் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டுவலை போட்டு வந்து ஸ்டைலாக மஞ்சள் வந்து விஜய் மாதிரி அஜித் மாதிரி ஓடி நிற்கிறாரு. ஓடினே இருக்கும்போது அவங்க ஆத்தா கால் பண்ணிட்டாங்க. ஐயோ இதில் ஆத்தா இதை வெயிட் பண்ணு அப்படின்ற அளவுக்கு வந்து என்னதான் மேட்ச் ஆனாலும் எனக்கு எங்கள் ஆத்தா தாண்டா முக்கியம் அப்படின்ற அளவுக்கு வந்து கண்டென்ட்டை கொண்டு போயிட்டாரு. ஸோ இந்த கண்டென்ட் அவர் கொண்டு போனோடனே இந்திகார பசங்கள்லாம் வந்து மனசுடைஞ்சு போயிட்டு ஆத்தா தாண்டா முக்கியம் அப்படின்ற அளவுக்கு வந்து போட்டிருந்தாங்க. வாய மூடு நல்லா வாயில வந்துடும். அடே வடக்கா, தாய் பாசத்தில் தாயவே மிஞ்சிட்டடாடி, வேற லெவல்ரா வேற லெவல். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்தியாவில் கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். KGF அவ்வளோ குறிப்பாக செலவு பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து தாயோட பெரிய சக்தி எதுவுமே இல்லை அப்படின்லாம் பாட்டு போட்டு தந்தானி நானே தானி நானோன்னு சாங்கெல்லாம் போட்டு வந்து எல்லாத்தையும் போனாங்க. நம்மால் ஒரே வீடியோ தான் 4 மில்லியன் வியூஸ் பார்த்துக்க கற்றுக்கணும் கற்றுக்கங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து வர வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா யாராவது மனநிலை பாதிக்கப்பட்டவங்களா இருந்தீங்களா சீக்கிரம் வந்து ஓடி போயிடுங்க. அப்படிப்பட்ட வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோட வியூஸை பார்த்துட்டு இந்த வீடியோட இதுவை பார்த்துட்டு நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்கும். நான் ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன், வடக்க வடக்கண்ணாயா என்ன சொல்கிறது. இந்த மில்லி கணக்கான வியூஸை கொடுத்ததும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ச்சு நம்மளோட இந்த அண்ணன் அதே அண்ணன் தான் பண்ணியிருக்காரு. என்ன பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்க ஆத்தா கால் பண்ணாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, அவனோட லவ்வர் கால் பண்ணியிருக்கு. ஸோ அவன் லவ்வர் வந்து கால் பண்ணால் கூட அவன் அட்டன் பண்ணிட்டு ஆ செல்ல எது செல்ல ஆமாம் நான் இங்கன்னா கைட்டினா இருக்கேன் கேம் விளையாடி இருக்கேன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற அளவுக்கு வந்து என்ன தான் லவ்வராக இருந்தாலுமே எனக்கு ஃப்ரீ ஃபயர் தான்ப்பா முக்கியம் ஜானே மேரே ஜானே மென் பஸ் பன் கோக்கியா ஏ தூள் நை ஜானாரே அப்படின்ட்டு வந்து தம்பி சிங்கிள்ஸில் நீ நம்ம ஸ்ரீராம் மைக்ஸ் சாரி நம்ம மைக்ஸ் எட் ஸ்ரீராமே மிஞ்சிட்டடா சிங்கிள்ஸ் தான்டா கெத்து என்னடா கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் பாடுறா என்ன தான் பொண்ணு வந்தாலும் என் தலைவன் பற்றியோ அதனால தான் இருந்தது இந்த வீடியோ. ஸோ வந்து இப்போவும் சொல்கிறேன் வடக்கேன் வடக்கந்தாயா, அது மட்டும் இல்லாமல் வடக்கன் கிரிஞ்சில கெத்தே கிரிஞ்சில கெத்தே வாய்ப்பு இல்லாம வச்சிடுவான் வாயில குத்தே வடக்கன் வாயில குத்து புட்டே. ஏங்க ஏதாவது கன் கிரேட்ஸ் உங்க அக்கௌண்ட்ல இருந்து ஓபன் பண்ணாம வச்சிருக்கீங்களா? தயவு செஞ்சு அதை ஓப்பன் பண்ணுங்க. 48 மில்லியன் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நான் ஒன்றும் இப்போ அதாவது தமிழர்களே தமிழர்களே யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. உங்களோட சேனல் வந்து இன்னும் ரன் ஆகலையா, உங்கள் சேனல் வந்து மேலே வர முடியலையா, உங்ககிட்ட ஏதாவது கன் கிரேட் வந்து இன்னும் ஓப்பன் பண்ணாமல் வச்சுக்கலாம். தயவு செஞ்சு வந்து அந்த கன் கிரேட்டை ஓப்பன் பண்ணுங்கள். அந்த கன் கிரேட் மூலமாக வந்து 48 மில்லியன்
நம்ம எடுக்க முடியும்ன்றது இந்த வீடியோ வந்து காட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். கடைசியில் இவனுக்கு ஒன்றுமே கிடைக்கல, அந்த ஒன்றுமே கிடைக்கலனாலும் 48 மில்லியன் வியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதனால் அவன் வந்து பெரிய யூடியூபராக மாறிட்டான்னு சொல்லலாம். ஸோ வந்து இந்த ஒரு வீடியோனால அவனுக்கு 300K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க, 300K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1.5 மில்லியன் செய்து லைக் வந்திருந்தது அவனுக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வீடியோ தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்ககிட்ட ஏதாவது கன் கிரேட் இருந்ததுன்னா தயவு செஞ்சு அதை திறங்க. ஏங்க நீங்கள் திறக்கிறதா இருந்தால் கர்நாடகாவுக்கு போய் காவிரியை திறந்து விடுங்க, விவசாயிகளாவது கஷ்டப்படாமல் இருப்பாங்க. அதாவது ஸ்கில்டு பிளேயர்ஸ் இருந்தால் தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து பார்க்காதீங்க, உங்கள் மனசுக்கு கண்டிப்பாக மனசு உடச்சலாக இருக்கும். இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 108 மில்லியன் வியூஸ் வந்து போயிருக்கு. அப்படி 108 மில்லியனுக்கு இந்த வீடியோவில் என்ன ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு ஆடம், இந்த சொல்கிறதுக்கே மனசு கஷ்டமாக இருக்கும், ஒரு ஆடம் அவங்களோட ஃப்ரெண்டை வந்து முடிச்சிட்றாரு ஒரு ப்ரோ பிளேயர். ஆடம் போயிட்டு ப்ளீஸ் ப்ரோ என்னை மட்டும் காப்பாற்றுங்க ப்ரோன்னு கெஞ்சிராப்பில், அந்த கெஞ்சலும் அந்த இதுவும் அந்த ப்ரோ பிளேயருக்கு புரியுது. ஒரு ப்ரோ பிளேயர்ன்றவன் எளிமையாக அடிக்கிறவன் மட்டும் கிடையாது ப்ரோ, நூபை மதிக்கிறவன் ப்ரோ அப்படின்ற அளவுக்கு வந்து கிளைமேக்ஸி நம்ம முடிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸி நம்ம கண்ணில் தண்ணி வர அளவுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பட்டக்கன்ஸ் மொத்த பேரும் சேர்ந்து அழுது இதுக்கு வியூஸ் கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு வீடியோ கண்டிப்பாக கடைசியில் பாருங்கள். ஒரு ஆடமை வின் பண்ண வச்சுருக்காங்க. கடைசியில் இந்த பிஜிஎம் தான் தனனே, அதாவது இந்த இடத்துல அந்த மனசு இருக்கே சார், அதான் சார் கடவுள். இந்த இடத்துல நம்ம வடக்கூபையா என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, என்ன தான் நீ ப்ரோ பிளேயராக ஆட்டிக்கிட்டு இருந்தாலுமே என்றைக்கு நீ ஆர்டிக் பண்டிலே போடாத நூபை மதிக்கிறியோ அன்னைக்கு தான்டா நீ உண்மையான ப்ரோ பிளேயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நான் இப்போவும் சொல்கிறேன், வடக்க கிரிஞ்சில் கெத்து வடக்க வடக்க நயா. ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ. ஃபஸ்ட்டு ஒரு ஆடம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரூம்குள்ளே போகிறாரு, ஒரு இதுக்குள்ளே போகிறாரு. ஆஹா ஆடம் சொல்லி எல்லோரும் வந்து சிரிக்கிறாங்க, கலாய்கிறாங்க. என்ன ஆடமே, வா ஆடமே, ஆடமே என்ன ட்ரெஸ் ஆடமே, இதே பகுதுக்கு என்ன அப்படியே நூப் மாதிரி இருக்கிற, போ ஆடமே, நாங்களாம் வந்து ப்ரோ பிளேயர்ஸ் ஆடமே, போய் பாத்திரம் விளக்கு ஆடமே அப்படின்ற அளவுக்கு ஆடம் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஆடம்க்கு காண்டாகிறாரு, உள்ளே வராரு, கேரக்டரை மாற்றுறாரு, கேரக்டரை மாற்றி காஸ்டியூமை மாற்றுறாரு, கோப்ரா பண்டில் வைக்கிறாரு, மியூசிக்கை போடுறாரு, மியூசிக்கை போட்டுட்டு மியூசிக்காக எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து கன் ஸ்கின்னை மாற்றுறாரு, ஓப்பியா கையில் போகிறம்பி பாட்டி தூக்கி வைக்கிறாரு. டேய் இது ஒரு மேப் ஒரு டைம் தானே ஏமாத்திரியா என்கிட்ட. மற்றும் இந்த மாதிரி போட்டு கமெண்ட் பண்ற ஒரே விஷயம்னா, இவன் யாரா சாம் ஆண்டர்சன் அக்கா பையன் இருக்கிறான், வீடியோ கிரிஞ்சா போட்டுங்க கமெண்ட் பண்ணுவாங்க. பட் இதுவே பாத்தீங்கன்னா நம்ம இந்தி சர்வர்ல போனோம்னா, அரே பையா வேற லெவல் பையா, அடிப்பொலி பையா, அடிப்பொலி கேளாவோ சரைட்டு விடுங்க, பகுத்து வச்சா பையா, ஓகேவா? ஸோ அந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்றாங்க இந்திக்காரங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் இந்திக்காரன் இந்திக்காரன் தான். ஒரு புகை ஷார்ட்டாக சொல்லணும்னா, வடக்க வடக்க நாயா என்ன சொல்றீங்க? ஸோ வடக்கனை பொறுத்த வரைக்கும் கிரிஞ்சில கெத்து கிரிஞ்சில கெத்து, வடக்க வாய்ப்பு இல்லாம வச்சுடுவான், வாயில குத்தே வாயில குத்தே, ஜானே மேரே ஜானே மண், இந்திக்கார இருக்கான் வேற லெவல் மில்லியனும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வரப்போகிற கண்டென்ட் வந்து யாரோட மனதையும் புண்படுத்தலாம், யாரோட மனசையாவது இது பண்ணலாம். யாராவது நீங்கள் யூடியூபர்ஸோ இல்லை கண்டென்ட் கிரியேட்டர்ஸோ இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பக்கத்தில் வாட்டர் பாட்டில் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் போதுமான மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் பார்த்து வச்சுக்கோங்க. 108 ரெடியாரில் டயல் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். ஸோ எந்த நேரத்துலையும் ஹார்ட் அட்டாக் வரலாம், எந்த நேரத்துலையும் வந்து மன உடச்சல் வரலாம், எந்த நேரத்துலையும் நீங்கள் செத்தே கூட போகலாம். அப்படிப்பட்ட கண்டென்ட் தான் அடுத்து வரப்போகிற கண்டென்ட். அந்த கண்டென்ட்டோட வியூஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 159 மில்லியன் வியூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ 159 மில்லியன் வியூஸ்னா அந்த வீடியோட தரமும் அந்த வீடியோட ரகமும் எப்படி இருக்குன்றத ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். அப்படிப்பட்ட ஒரு வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கமான் கைஸ், ஸோ நே த நோ அதர் டிலே, லெட்ஸ் ப்ளே த டிலே. பொன்ராஜி அந்த வீடியோ எடுத்து போடுங்க. அத்து பார்க்கப்படுற வீடியோ பார்த்தீங்கன்னா வேற லெவல் கண்டென்ட்டே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பையன் வந்து ஃப்ரீ ஃபயர் விளையாடி இது சைக்கோ ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க ஃப்ரெண்டு ஃபீல் பண்ணது மட்டும் இல்லாமல் இதை போயிட்டு அவர்கிட்ட கன்வே பண்ணுறதுக்காக வந்து இது பண்ணிருக்காங்க. வீடியோ எடுத்து ஃப்ரெண்டை வந்து இது பண்ணிட்டுருக்காங்க. அவனும் சீரியஸாக ஃப்ரீ ஃபயர் விளையாடிக்கிட்டே இருக்கான். டக்குன்னு போய் ஃபோனை பிடுதுலாங்க, பிடுங்கினே அவன் செங்கல் சைக்கோ மாதிரி செங்கல் எடுத்து அடிச்சிருவேன்டா போடா கிட்டு அப்படின்ற அளவுக்கு சொல்கிறான். அவன் ஃப்ரெண்டுக்கு
அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு மில்லியன் கணக்கில் வியூஸ் போயிருது. அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மொத்த லூட்டையும் பார்த்தீங்கன்னா இங்கே வைக்கிறான், எங்கே பார்த்தீங்கன்னா ஹைல் பேரல் கிட்ட. எவனாவது ஒருத்த வந்து வந்து இது எடுப்பான், எடுத்தால் அவனை சுட்டலான்ட்டு அவனும் வந்து எடுக்கிற மாதிரி வந்து ஆயில் பேரல் பக்கத்துலேயே உட்காருவான், இவன் சுடுற வரைக்கும். ஏன்னா இது வந்து ஸ்கிரிப்டட் இல்லைங்க, யாராவது ஸ்கிரிப்டட் நினச்சினா கொன்றுவேன். இது ஸ்கிரிப்டட் கிடையாது. இதுக்குன்னு அவங்க ரூம் கார்டு போட்டு தனியாக மேப்பில் போய் டிஸ்கார்டில் பேசிலாம் பண்ணவே இல்லை. நீங்கள் யாரும் நினச்சக்கூடாது வடக்கன்ஸ் அப்படி கிடையாது, அவங்க ரியாலிட்டியை மட்டும்தான் போடுவாங்க. வடக்கன்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. ஸோ வந்து நம்ம பார்க்குற எல்லாரையுமே வந்து லூஸு நினச்சிருக்கிறானுங்க. இதுக்கும் வந்து 2 மில்லியன் 3 மில்லியன் லைக்ஸ் கொடுக்குறானுங்க தெரியுமா. அவனுல தான் கண்டிப்பாக வச்சாகணும். இங்கே பாருங்க அவன் பொறுமையாக உட்காந்துருக்கிறான். அதாவது நீ ஆயில் பேரல் சுடுற வரைக்கும் உட்காந்து அங்கே நடா லூட்டு பொறுக்கிட்டு இருக்க அப்படின்றவங்களுக்கு தான் இருக்குது. இவனே ரொம்ப பொறுமை, அவன் அதுக்கு மேலே பொறுமை. இது இது கேட்டால் ஸ்கிரிப்ட் இல்லை ப்ரோ, ஒரிஜினல் ப்ரோ அப்படின்றாங்க. ரைட்டு ப்ரோ, வேற லெவல்ல. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 159 மில்லியன்ஸ், அப்படிப்பட்ட வீடியோ இதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். யாராவது ப்ரோ பிளேயர் இருந்தால் தயவு செஞ்சு வந்து மனசை தேர்த்திக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அப்படின்றது வந்து ஒரு பைக்கை வாங்கியிருக்கேன். அதை வந்து கால் ஆஃப் டியூட்டி கேட்குது தரமாட்டேன்றாங்க, அதுவே பப்ஜி கேட்டவுடனே தந்துடுறாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ஜெயிச்சிருச்சு. ஸோ கால் ஆஃப் டியூட்டி கோவப்படுது. கால் ஆஃப் டியூட்டி வந்து ஃப்ரீ ஃபயர்கிட்ட கேட்குது, ஏன் ஃப்ரீ ஃபயர் நீ ஒரு பைக் வாங்கினா பப்ஜி கிட்ட மட்டும் தர? நானும் தானடா கேட்டேன், எனக்கு தர மாட்டேடா, நானும் தான் உன் ஃப்ரெண்டுலடா அப்படின்றாரு. இந்த ஃப்ரீ ஃபயர் வந்து ஓகே புரியுது, நான் நாளைக்கு உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி ஃப்ரீ ஃபயர் வந்து சொல்கிறாப்புல. ஸோ நீ கோவப்படாத மச்சான், நான் பேசுகிறேன் மச்சான், நல்லா பைக் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. அதுக்கப்புறம் வந்து மாரி வயசில் வந்து இந்த ஃப்ரீ ஃபயரை பார்த்தியா, அவனை பார்த்தா அடிங்க அப்படின்றாரு. அதுக்கப்புறம் வந்து மாஸ்க் விட்டு நான் தான் அந்த ஃப்ரீ ஃபயரு அப்படின்றாரு. கால் ஆஃப் டியூட்டி வந்து கீழே வந்து சாரி பாய் அப்படின்னு. இதே விஷயத்தை என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா வந்து பப்ஜி கிட்ட போகிறாரு. பப்ஜி கிட்ட போயிட்டு ஃப்ரீ ஃபயர் தெரியுமா அப்படின்னு கேட்குறப்போ, ஒத்த யாரா நீ ஃப்ரீ ஃபயரை பற்றி பேசிகிட்டு இருக்க, பப்ஜிரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்குல, மச்சான் நான் தான்டா ஃப்ரீ ஃபயரு, வா மச்சான் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாங்கோ. இந்த வீடியோ சுமார் 159 மில்லியன் வியூஸ் போயிருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாருமே போகாத விஷயம் வந்து இந்த வீடியோக்கு போயிருது. ஸோ வந்து காய்ஸ், கமான் காய்ஸ், யாராவது வந்து உண்மையாக உழைச்சி கஷ்டப்பட்டு லைஃப் போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாதீங்க. நம்மளாம் வந்து தமிழ்நாட்டிலேருந்து காலி பண்ணிட்டு போயிட்டு எல்லாரும் ஒட்டு மொத்தமாக டெல்லி, ஆந்திரா, கல்கத்தா அப்படின்ற மாதிரி எங்கேயும் போயிடலாம். அங்கேருந்து போய் நம்ம வீடியோ போட்டோன்னா வந்து வேறு லெவல்ஸ் ஆஃப் பகுத்தஜாஜா பாய், பிக் ஃபேன் பாய் அப்படின்றது வந்து நிறைய பேர் வர ஆரம்பிப்பாங்க. இங்கேருந்தீங்கன்னா உங்களை துச்சமாக கூட மதியவே மாட்டாங்க அப்படின்றது தான் நம்ம இந்திக்கார பையாஸ் புரிய வச்சுருக்காங்க. கேட்குற ஒரு வியவஸ்தே இல்லை உங்களுக்குலாம். இப்போ நான் ஒரே விஷயம் சாதம் சொல்றேன், வடக்கன் வடக்கன் தாயா அட்டா. பொள்ள மாதிரி முடிச்சவிக்கு ஃப்ராடு, டகுள் மாதிரி பித்தளை மாத்தி போங்கெடுத்தவன் சவுறு டப்பா கருப்புக்குள்ளா, இதெல்லாம் மொத்தமா ஒண்ணு சேர்ந்தாலா ஒண்ணு ஒண்ணு பண்ண முடியாது.